போஜூர் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சைக்மாக்குறீங்களா? நாங்கள் எங்கள் எல்லாரும் சைக்மாக்குறோம். அதே போல் நீங்கள் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்ட்டு நினைக்கிறாங்க. இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு ஒரு கேஎஃப்சி மாடலில் நான் வந்து உங்களுக்கு அந்த கேஎஃப்சி எப்படி செய்கிறதுன்ட்டு நான் எப்படி செய்வேன்றதை நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். நான் இன்றைக்கி ஏற்கனவே வந்து நான் ஷார்ட் வீடியோவில் வந்து நான் அதை போட்டுக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து நான் உங்களை அதை எப்படி செய்கிறதுன்ட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறாங்க. ஓகே, வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க. இதில் வந்து நம்ம முதல்ல கொஞ்சோண்டு பூண்டு தூள் போடுறேன். ஒரு கால் கரண்டி அளவுக்கு தான் நான் எல்லாமே நான் போடுறேன். இதில் இஞ்சி தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். அதெல்லாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கரம் மசாலா கொஞ்சோண்டு போடுறேன். மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு போடுறேன். கொஞ்சம்னாக்கா நீங்கள் வந்து ஒரு கால் கரண்டி கணக்கு வச்சுக்கோங்க. மிளகாத்தூள் வந்து நான் கொஞ்சம் மிளகா இந்த அளவுக்கு போடுறேன். மிளகா அவ்வளோதாங்க. நான் வந்து இந்த கரம் மசாலா வந்து நான் ஏன் எல்லாத்துலேயுமே நான் போடுறேன்னா அது வந்து கொஞ்சம் வாசனை கொடுக்கும்ல, அதுக்காகத்தான் நான் வந்து இதை நான் போடுறேன். ஓகே, மிளகா இப்போ வந்து நம்ம இதை நல்லா அப்படியே கலரி விட்டுக்கலாம். நம்மளுக்கு வந்து அந்த கறியில் வந்து கொஞ்சோண்டு அந்த தூள்லாம் இருந்தால் தான் வந்து அந்த நல்லாயிருக்கும். இல்லைன்னா வெறும் மேலே மட்டும்தான் அந்த சப்பலீரில் மட்டும்தான் வந்து அது இருக்கும், தூளுங்க இருக்கும். அப்போ நல்லா கறி இதில் கறியில் கொஞ்சம் ஏறி இருந்துச்சுனாக்கா அந்த சாந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், சாப்பிடும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும், ருசியாக இருக்கும். வரலாம். இங்கே பார்த்தீங்களா, இதை வந்து சாம்பிள், இது வந்து நம்ம இப்படி எடுத்து வச்சுக்க வேண்டியதான். ஓகே, இது ஒரு ஓரமாக எடுத்து நம்ம வச்சிடலாம். வந்து நான் வந்து இதை பாருங்கள், இந்த சின்ன கரண்டி தான் நான் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும். ஓகே, இதில் வந்து நம்ம கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம், மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து நான் ஒரு 1.5 கரண்டி போடுறேன், ஏன்னா நம்ம மாவில் கலக்க போகிறோம் இல்லையா, அதனால் வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக அதை எடுத்துக்கலாம். கரம் மசாலா தூள் எடுத்துக்கோம் கொஞ்சோண்டு. இப்பிசா வாழா உப்பு கொஞ்சோண்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, வாழா அவ்வளோதான். இதை வந்து நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னாக்கா மாவில் வந்து நம்ம போட போகிறோம். ஓகே, இப்போ மாவுக்கு வந்து வாழா இதில் வந்து நான் 1 கப் அளவுக்கு நான் வந்து மைதா மாவு போடுறேன். இங்கே பாருங்கள், 1 கப் அளவுக்கு நான் வந்து மைதா மாவு போடுறேன். நான் முதல்ல வந்து கார்னு சோள மாவு இருக்குது பாருங்கள், அந்த மாவு நான் போட்டேன். இப்போ வந்து என்கிட்ட அந்த சோள மாவு வந்து ஆகிப்போச்சு. இது வந்து உருளைக்கிழங்கு மாவு, சரிங்களா, இது வந்து உருளைக்கிழங்கு மாவு, சோள மாவு மாதிரியே தான், ஆனால் வந்து கொஞ்சம் வந்து புடிக்கும் அது, சரிங்களா, அதுதான் அது வந்து கொஞ்சம் முறமுறப்பு கொடுக்கும். இதுவும் முறமுறப்பு தான் கொடுக்கும், ஆனால் வந்து இது லேசாக கொஞ்சம் பிடிக்கும். அதனால் இதில் செஞ்சு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்ட்டு. ஓகே, இப்போ இதில் நான் வந்து 1/2 கப் போடுறேன். அதில் கரெக்டாக 1/2 கப் வருது. அதில் வந்து இஞ்சித்தூள் நான் அங்கே போடல, இஞ்சித்தூள் அதனால் நான் இங்கே எடுத்துக்கிறேன். இஞ்சித்தூள் போடுறேன் கொஞ்சோண்டு. எல்லாமே வந்து உங்களுக்கு 1 டீஸ்பூன் அளவு, பூண்டு தூளும் வந்து 1 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. அதான் இப்போ இந்த தூளுங்களை எல்லாச்சும் நம்ம வந்து இதில் போட்டலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம நல்லா கலரணும். இப்போ இங்கே வந்து கொஞ்சம் மழை இருக்கிறதுனால எனக்கு வந்து இருளாகவே இருக்குது என்னுடைய கிச்சன். ஓகேங்களா, சரி. இப்போ வந்து நம்ம லேசாக தண்ணி ஊற்றி இதை வந்து நம்ம கலர போகிறோம். ஓகே, இங்கே பாருங்க, நல்லா அழகாக இந்த மாதிரிக்கணும். ஓகேங்களா, இப்போ இதை வந்து நம்ம சலிச்சிக்கலாம். இதை வந்து இப்போ நம்ம இந்த மாதிரி எடுத்து சலிச்சிக்க வேண்டியதான். ஓகே, அப்போ அந்த கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு பக்கமாக போயிடும், தூளாக்குறது வந்து ஒரு பக்கம் வந்துடும். அதை ரெண்டையும் வந்து நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் பார்க்கலாம்.
அப்புறம் இந்த இது தட்டிலே நம்ம ஒரு ஓரமாக கொட்டிடலாம். அப்படியே மிச்சத்தை எல்லாத்தையும் நம்ம அதே போலியே நம்ம வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போங்க இதெல்லாத்தையும் நம்ம ஒரு ஓரமாக இப்படி எடுத்து வச்சலாம். இதைத்தான் வந்து நம்ம வந்து அந்த கறியில் வந்து பிரட்ட போகிறோம். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு இப்போ கொஞ்சமாக செஞ்சு காட்டுறேன், நீங்கள் அதிகமாக போட்டு நீங்கள் செய்யுங்க. இதில் வந்து நம்ம கொஞ்சோண்டு சோடா உப்பு போட்டுக்கலாம். அதில் ஒரு கால் கரண்டி அளவுக்கு சோடா உப்பு போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா அந்த மாதிரி கலக்கிட வேண்டியதான். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு வேணாங்க இதில் எண்ணெய் ஊற்றிக்குவோம். சரி, இப்போ பாருங்க நான் வந்து இந்த கறியை வந்து முதல்ல இதில் தூட்டிடுறேன். ஓகே, தூட்டி நான் இந்த மாதிரி தட்டில் வச்சேன். இதை இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம கையில் வந்து இந்த மாவோடு வந்து நம்மளுக்கு ஒட்டாதது ஒட்டாத அளவுக்கு நம்ம அதுக்கப்புறமெல்லாம் நம்ம வந்து அந்த அந்த தூள் இருக்குது பாருங்க, அதை வந்து நம்ம அழகாக பெரட்டி நம்ம போட்டுட வேண்டியதான். இப்போ இதில் வந்து நம்ம அழகாக முதல்ல இந்த தூணுங்களெல்லாம் எடுத்து அழகாக போட்டுடலாம். போடுறோம் அதில் லேசாக நம்ம கையில் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு அது வந்து ஒட்டத்தான் செய்யும். நம்ம வந்து இந்த மாதிரி இப்படிலாம் இந்த மாதிரி இப்படி இப்படி செஞ்சுட்டு நம்ம கையில் ஒட்டாத அளவுக்கு நம்ம இப்படி செஞ்சோம்னாக்கா அது நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். இந்த தூள் வந்து நீங்கள் அதிகமாக செய்யணும், ஏன்னா உங்களுக்கு பத்தாது. நம்ம கொஞ்சம் நேரம் சென்று தான் இதை வந்து நம்ம கிளறி திருப்பி விடணும், இல்லைனாக்கா உங்களுக்கு வந்து அது தூள் எல்லாமே வந்து எண்ணெயில் இறங்கிடும். சூப்பராக இருப்பாங்க. நம்ம சின்ன அண்ணல் வச்சு நம்ம இந்த அண்ணலில் வச்சே நம்ம வந்து செய்யலாம். இந்த இந்த அடுப்பு வந்து நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். நான் இங்கே கூட விற்கிறாங்க, இங்கே கூட விற்கிறாங்க. நான் இந்த அடுப்பு வந்து நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். சில சமயத்தில் எனக்கு வந்து இருட்டாக இருக்கும், செய்ய முடியாது. அப்போ இந்த மாதிரியில் நவுக்கி வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் வெளிச்சத்தில் அப்படிதான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தேன். சவா நல்லா நடக்குது, சூப்பராக இருக்குது. இதில் வந்து என்னன்னாக்கா இப்போ வந்து இந்த அடுப்புக்கு வந்து அந்த ஃப்ரீஸு கொடுக்குறாங்க பாருங்க. அது வந்து நம்ம இந்த அடுப்புலாம் நம்ம ஊரில் வாங்குற மாதிரி இருந்தாக்கா கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த ஃப்ரீஸையும் வாங்கிட்டு வந்துடணும். அந்த ஃப்ளெக்குக்கு இருப்பாருங்க, அந்த இது வந்து நீங்களும் வாங்கிட்டு வந்துடணும். அப்படி இல்லைனாக்கா இங்கே வந்து நான் வந்து அமேசானில் வந்து கொமந்தி பண்ணாத்த எனக்கு வந்து அது உடனே வந்துச்சு. ரொம்ப விலை இல்லை, என்ன ஒரு 6 ஒரு 9 or 6 நான் அதில் தான் அந்த விலைக்கு தான் நான் வாங்கினேன். அது வந்து நான் அந்த உங்களுக்கு நான் அப்புறம் நான் அதை காட்டுறேன். அந்த மாதிரி வந்து நம்ம வந்து அதை ரோஸ்டே பண்ணி செய்ய வேண்டியதான். சூப்பராக ஆகுதுல்ல. ஓகே சரி, நம்ம இப்போ என்ன சொல்கிறாரு பார்க்கலாமா அந்த கோழி. இந்த சின்ன அனல் தான் வச்சு செய்யணும், ஏன்னா அந்த கறியும் வந்து நல்லா வேகணும். இதை பார்த்தீங்கன்னா அந்த சத்தம் கேட்டு பாருங்க, அதுனாக்க வந்து அது வேகல தண்ணி ஊற்றிடணும் கறியில். அந்த அந்த தண்ணியெல்லாம் வந்து வெளியே வந்துடணும். நல்லா வெந்துச்சு, நம்ம வந்து நிறுத்தலாம். ஓகேங்க, இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு கேசி கறி செஞ்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் சொன்ன பாருங்க அந்த ஃப்ளெக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. வாலா இந்த மாதிரி தான் வாங்கினேன். இதில் வந்து இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. வாலா இந்த மாதிரி அடுப்புக்கு வந்து இந்த ஃப்ரீஸ் கொடுக்குறாங்க இல்லையா. இது வந்து நாங்கள் மொதல் வந்து அப்போலாம் இந்த அமேசான் இதெல்லாம் தெரியாததுனால என் வீட்டுக்காரலாம் செய்வார். இது அப்படி வெட்டிட்டு அதுக்கப்புறமெல்லாம் அவர் ஒரு ஃப்ரீஸ் வச்சு செய்வார். இப்போ தான் எல்லாமே விற்கிது இல்லையா. இங்கே வாங்க இந்த மாதிரியில் வேலை வாங்கி நீங்கள் வந்து செய்யலாம். இது ரொம்ப விலை இல்லை, 10 ரூபா குள்ளியே தாங்குது. ஓகேங்களா,
இப்போ நம்மளுடைய இதுக்கு வரலாமா? இங்கே பாருங்க எவ்வளோ செஞ்சுக்கிறேன் பாருங்க. கேஎஃப்சி கறியா மேலே இவ்வளோ செஞ்சுக்கிறேன் நான். இதை வந்து நீங்கள் வீட்டில் நீங்களும் வந்து சூப்பராக செய்யலாம். இந்த கேஎஃப்சி கறி வந்து அவங்கள மாதிரி இல்லாட்டினாலும் ஒரு அளவுக்காச்சும் நம்மளால் வந்து இதை செய்ய கற்றுக்குறோம் இல்லையா. அதனால் வந்து நம்மளும் வந்து இதை வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாங்க. நீங்களும் வந்து சாப்பிடுங்க, பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஓகே சரிங்க, ரொம்ப சந்தோஷம் எனக்கு உங்களுக்கு வந்து இந்த வீடியோ போட்டது. ஒருத்தங்க வந்து நான் வந்து ஷார்ட் வீடியோவில் நான் போடாமல் வந்து கொஞ்சம் ஒழுங்காக எனக்கு செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி இந்த மாதிரி பெரிய வீடியோவில் வந்து நான் செஞ்சு போடுறேன். ஓகேங்க, உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஜாக்கிரதையாக இருங்க எல்லோரும். ஏன்னா வந்து இப்போது ரொம்ப வந்து நம்ம கோவிட்ன்ட்டு வந்து நம்ம வந்து மாஸ்க் போட்டுருந்தோம். இப்போ வந்து நம்ம அது யாருமே செய்கிறதில்ல. ரொம்ப வந்து உடம்பு சரியில்லாத சளி பிடிச்சிக்கின்னு தொண்டை வலி அது வந்து ரொம்ப நாளாக வருது. ஒரு 1.5 மாதம் அப்படிக்கிட்ட வருது. அதனால வந்து அந்த நீர் கொத்துக்கணும் அந்த மாதிரிலாம் வருதுன்றாங்க. அதனால் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க எல்லாரும். ஓகேங்க, நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே பாய்.